ஹலோ எவ்ரிவான், நீங்கள் வந்திருக்கிறது ஜில்ஸோ, நான் உங்கள் நிக்கேஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குளோவால் எப்படி ஸ்பீடாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வேணும்னு நிறைய பேர் கேட்டதால இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேகமாக குளோவால் போடணும்னு ஆசைப்படுற எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சிலிருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கன்று ட்ராக் அப் பண்ணும்போது திருப்பி கன்னை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து அங்கே குளோவல் போடணும். ஏன்னா ட்ராக் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து வேறு எங்கேயும் இருக்கும், டக்குன்னு உங்களால் குளோவல் வந்து பக்கம் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பேட்டில்ஸ் வந்து பக்கமாக தான் இருப்பாங்க, நீ தூரமாக போட்டிங்கன்னா வசமாக மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து குளோவல் போடணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ட்ராக் அப் பண்ணுங்கள், திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் குளோவல் போடுங்க. இப்போ பாருங்கள், செஞ்சு காமிக்கிறேன் நான். அதே மாதிரி செஞ்சிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கரெக்டான டைமுக்கு வந்து குளோவல் போட முடியும். இது ஸ்லோ மோஷனில் காமிக்கிறதுனால மெதுவாக போகிற மாதிரி தெரியுது. அதே ஒரு எனிமி நம்ம பக்கம் வந்துட்டோம்னா நம்ம கை கலர்லாம் வேகமாக ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் வந்துடும், நம்ம பக்கம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் குளோவலெல்லாம் சரு சருன்னு போட்டு எனிமி போட்டுத்தல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே ட்ரைனிங் தேவைப்படுது. இது வந்து சாதாரணமாக கற்றுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதை எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கிட்ட ட்ரெயின் ஆகுவாங்க இது முழுசாக கற்றுக்கிறதுக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கை வந்து டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வந்து குளோவல் பக்கம் போகாது. அதை எப்படி டக்குன்னு போக வைக்கிறது, டக்குன்னு எப்படி கன்று சேஞ்ச் பண்ணுறது, டக்குன்னு எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் நம்பர் வச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எனிமி வந்து நம்ம சுட்டுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ எனிமியை சுடுறோம், இப்போ பதிலுக்கு அவன் திருப்பி எப்படி சுடுவான். அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 வந்து குளோவலை கிளிக் பண்ணி ஸ்டெப் 3, அதாவது அந்த ஃபயர் பட்டன், ரைட் சைடு ஃபயர் பட்டன் அப்படியே டக்குன்னு அமைக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா குளோவல் வந்து டக்குன்னு நம்ம முன்னாடி வந்துடும், நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம், எனிமி சுடுறது புல்லட் விழாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபயர் பட்டன், சாரி வெப்பன் சுவிட்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி கன் எடுத்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு குளோவல் வச்சிருக்கவங்களுக்கு, ரைட் சைடு குளோவல் வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. அதே இப்போ சொல்கிறோம் பாருங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குளோவல் வந்து இந்த மாதிரி கீழே வச்சிருப்பாங்க, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா குளோவல் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் ஒரே மாதிரி தான், யாரும் கவலைப்பட வேணாம். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனிமி வந்து ஃபயர் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு எனிமி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கையில் குளோவல் எடுத்துருவோம். குளோவல் எடுத்துட்டு ரைட் சைடு இருக்கிற ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கன் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி எனிமி அட்டாக் பண்ண யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட இது வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறதுனால வேணும்னா ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும் லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணும்போது. ஸோ மறக்காமல் உங்கள் குளோவல் எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஃபயர் பட்டனை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பிளாக். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு குளோவல் போடணும், பின்னாடி ஒரு குளோவல் போடணும். இது எந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியும் எனிமி இருப்பாங்க, பின்னாடியும் எனிமி இருப்பாங்க, அந்த டைமில் இது யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி முன்னாடி ஒரு குளோவல், பின்னாடி ஒரு குளோவல் போட்டு இப்படி நின்றுக்கணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டபுள் பிளாக் போட்டு சென்ட்ரலுக்கு சாண்ட்விச் மாதிரி நான் நின்றுக்கிறேன். அதுக்கு தான் சாண்ட்விச் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. எனிமி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான்றத பொறுத்து நம்ம வந்து குளோவல் போகிற டிஸ்டன்ஸும் மாறும். பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்தால் இந்த மாதிரி தூர தூரமாக போட்டுக்காங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தால் கிட்ட கிட்ட போட்டுக்காங்க. தூரமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற எனிமி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட்டில் ரைட் வாங்கி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிவிங்க. அதனால் குளோவல் வந்து மேக்ஸிமம் கிட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பின்னாடி இருக்கிற குளோவில் உடச்ச கூட டக்குன்னு குளோவல் போட்டுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், எனிமி கூட அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, சின்ன கேப்னா கூட அது சுற்றி வளைச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அதனால தான் கிட்ட குளோவில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி தூர தூரமாக போடாதீங்க. எப்படி ப்ரோ கிட்ட குளோவல் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது, இருங்க சொல்கிறேன். குளோவல் போடும்போது எல்லோரும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜம்ப் பண்ணி போடுவோம், இல்லைனா ரெண்டு இடத்துல அப்படியே போடுவோம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்த மாதிரி குளோவல் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோவல் வந்து கிட்ட விழும். இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் கிட்ட இருந்தபோது போடுது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்ட வந்து விழுந்துருக்கு. அதே ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் விழுந்துருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே ஜம்ப் பண்ணி போட்டிங்கன்னா அது கூட அண்ணான போய் விழும், இருங்க அதையும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஒரு புது இடத்துல குளோவல் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போட்ட குளோவல், நார்மலாக போட்ட குளோவல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட் பண்ணி போட்ட குளோவல், இது மூணுத்துக்கும் பார்த்துக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். ஜம்ப் பண்ணி போட்டது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டது நடுவில் இருக்குது, உட்காந்துட்டு போட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்ட குளோவல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உட்காந்துட்டு குளோவல் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் குளோவல் விழும். அதனால தான் சொல்கிறேன், ஜம்ப் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப தூரத்தில் போய் விழும், அதை அவாய்ட் பண்ணுங்கள். நார்மலாக கூட குளோவல் போடுங்க, ஆனால் ஜம்ப் பண்ணி குளோவல் போடாதீங்க. சாண்ட்விச் பிளாக் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்லோ மோஷனில் சொல்கிறது மறந்துட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இருங்க. யாரும் கவலைப்பட வேணாம் ப்ரோ, சாண்ட்விச் பிளாக் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஆனால் ஸ்லோ மோஷனில் காமிக்கவே இல்லையே ப்ரோ, எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அது நான் கம்மன் இந்த வீடியோவில் காமிச்சிடறேன் பாருங்கள். இப்போ ரெண்டா பக்கமும் எனிமி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் வந்து குளோவலை எடுங்க. குளோவலை எடுத்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி முன்னாடி ஒரு குளோவலை போட்டுட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் ஒரு குளோவலை போடுங்க.
இந்த சாண்ட்விச் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பக்கம் குளோவல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதாவது லெஃப்ட் சைட் குளோவல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ரைட் சைட் குளோவல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபயர் பட்டனை வந்து குளோவல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ரைட் சைடு ஹேண்டை வந்து நீங்கள் எய்மிங்காக யூஸ் பண்ணுங்கள், அதாவது குளோவல் எந்த இடத்துல போடணுமோ அதுக்காக எய்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரைட் சைடு இருக்கிற ஃபயர் பட்டனை வந்து யூஸ் பண்ணாதீங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த இடத்துல குளோவல் போகணுமோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் பிளாக் பக்காவாக போட்டு எஸ்கே போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். குளோவல் பட்டன் ரைட் சைடு வச்சுருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடு வச்சுருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய லைக் பண்ணிங்கன்னா குளோவல் டிப்ஸ் 2 கொண்டு வரேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் வர வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். டோல்கே ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு 200 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ, கீப் ஷைனிங் அண்ட் கீப் ராக்கிங், பாய்.